அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. இன்று நாம் கேட்க இருப்பது ஏனாதி நாயனாருடைய வரலாறு. இன்று ஏனாதி நாயனாருடைய குருபூஜை புரட்டாசி உத்திராடம். இதை தொகுத்து நமக்கு வழங்க இருப்பவர் திருநாகேஸ்வரம் முனைவர் வெற்று திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். அவரை பற்றி அவர் மிகச்சிறந்த பண்பாளர், நெறியாளர், திருமுறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். வாருங்கள், புராணத்தை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்களாகிய சிவஞான செல்வர்களே, இன்றைய வழிபாட்டுக்குரிய நாயன்மார் ஏனாதிநாத நாயனார். இவர் அவதாரம் செய்த புண்ணிய திருத்தலம் எய்னனூர் என்பது. இந்த ஊர் கும்பகோணத்திற்கு தென்கிழக்கே 6 மைல் அளவில் அரசலாற்றின் தென்கரையில் உள்ளது. எயில் என்றால் மதில். அரண் மதிலை கொண்ட அரணுக்கு அதிபன் எயினன், அவன் ஊர் என்பதால் அது எய்னனூர் என்பது வழங்கப்பட்டது. தற்பொழுது இவ்வூர் ஏனனூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஊரிலே அவதாரம் செய்த ஏனாதிநாதனார் பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிக்கிற பொழுது ஈழகுலச் சான்றார் மரபில் வந்தவர் என்று குறிப்பிடுவார். ஈழக்குளம் என்பதை ஈழம் என்ற சொல்லுக்கு கல் என்று பொருள். இது சான்றார் குடிவகைகளில் ஒன்று. இவர்கள் கல் இறக்கும் தொழில் கொண்ட குளத்தை பிறந்தார். மலை நாட்டார்கள் கல் இறக்குவரை ஈழுவர் என்று குறிப்பிடுவார்கள். தொண்டை நாடு, நடுநாடு, கொங்கு நாடு முதலியவற்றில் உள்ளவர்கள் கல் இறக்குபவரை சானார் என்றும் சான்றோர் என்றும் குறிப்பிடுவார்கள். இதனையெல்லாம் உணர்ந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் இவர் குலத்தை குறிக்கிற பொழுது ஈழக்குலச் சான்றார் மரபில் வந்தவர் ஏனாதிநாதர் என்ற பெரியவர் என்று குறிப்பிடுவார். ஏனாதி என்பது முற்காலத்திலே சேனாதிபதியாக இருந்தவர்களுக்கு அரசர்களால் அளிக்கப்பட்ட பட்டப்பெயர். இதற்கடையாளமாக நெற்றில் அணியும் ஏனாதி தங்க பட்டமும் விரலுக்கு ஏனாதி மோதிரமும் அரசர் அளித்த மரபு என்பதை சங்க நூல்களாலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனாதி, எட்டி, காவிதி முதலியன அரசர்கள் அளிக்கும் பட்டப்பெயர்கள் என்று தொல்காப்பிய பொருள் அதிகாரமும் இதனை மிகச்சிறப்பாக எடுத்து விளக்கும். நாதர் என்ற சொல்லுக்கு தலைவர் என்று பொருள். இவர் ஏனாதி பட்டம் பெற்று அந்த வாழ் பயிற்றுவிக்கும் தொழிலே தலை சிறந்தவராக விளங்கியதால் ஏனாதிநாத நாயனார் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய தொழில் வீரர்களுக்கு வாழ் பயிற்சியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் அவர் திருநீற்றின்பாலே மிகச் சிறந்த அன்புடையவர், சிறிதும் குறையாதவர். அரசர்க்கு வாழ் பயிற்சி கற்றுக் கொடுக்கும் தொழில் கொண்டவராக இருந்தாலும் அதனால் வருகின்ற பொருளையெல்லாம் சிவன் அடியார்களுக்கே நாள்தோறும் பயன்படுத்துபவர். பகைவர்களும் போற்றும்படி நல்லொழுக்கத்தில் தலை சிறந்து நின்றவர் ஏனாதிநாதனாயனார். இவருடைய வீரம், இவர் கொண்ட பொருளை செலவழிக்கும் வழி, இதனால் இவருக்கு ஏற்பட்ட புகழ், அதனால் அவர் பெற்ற தொழில் உரிமை, அதனால் பெற்ற அரசருடைய பாராட்டு, இதையெல்லாம் கண்ட அந்த ஊரில் வாழ்ந்த அதிசூரன் என்ற ஒருவன் வாழ்வித்தை பயிற்சி செய்யும் தொழில் இருந்தாலும் தற்பெருமை கொண்டு தன்னை தானே மதித்திருந்தான். தனது தொழிலினால் வரும் ஊதியம், செல்வாக்கும், புகழும் நாளுக்கு நாள் அந்த அதிசூரனுக்கு குறைய ஆரம்பித்தது. ஏனாதிநாதருக்கு தொழில் மேம்பட தனக்கு குறைகிறதே என்பதனாலே அவர் உள்ளத்திலே பகைமை எழுந்தது, பொறாமை எழுந்தது. அதனாலே சூரியனை கண்ட சந்திரனை போல மதிப்பிழந்த அதிசூரன் ஏனாதிநாதரை எதிர்த்து போர் புரிய துணிந்தான். அப்படி போர் புரிவதற்காக தன் போர் வீரர்களோடு அவருடைய வீட்டுக்கு முன்பாக சென்று
வாழ்பயிற்றும் தொழில் உரிமை தாயப்பாகத்தை போரிலே வென்றவரே கொல்லத்தக்கவர் என்று அறைகூவி நாயனாரை போருக்கு அழைத்தார். அந்த ஒளியை கேட்ட ஏனாதிநாதனார் போருக்கு அழைப்பவர் யார் என்று பொற்கோளம் கொண்டு வந்தார். அப்பொழுது போர் தொழில் வாழ்பயிற்சி பெறும் காளையர்களும் சுற்றத்தார்களும் அதனை கேள்வியிட்டு விரைந்து திரண்டு வந்து அவருக்கு துணையாக இரண்டு பக்கத்திலும் சூழ்ந்தார்கள். போர் தொடங்கியது. போர் மிக கொடுமையாக நடந்தது. வாள் வீரர்கள் வாள் வீரர்களோடும், வேல் வீரர்கள் வேல் வீரர்களோடும், வில் வீரர்கள் வில் வீரர்களோடும் தங்கள் உயிரை துச்சமாக கருதி போர் செய்தார்கள். ஏனாதி நாதநாயனாருடைய வீரத்திற்கு முன்பாக நிற்க முடியாமல் அதிசூரன் புறங்கொடுத்து ஓடினான். தெய்வ சேக்கிழார் பெருமான் அதிசூரன் புறங்கொடுத்து நாயனாருடைய வீரத்திற்கு முன்பு நிற்க முடியாமல் ஓடிய அந்த செயலை மிக அற்புதமான காட்சியாக, அற்புதமான ஓமையாக நமக்கு உணர்த்துகிறார். என்ன ஓமை அது? அதிசூரன் புறங்கொடுத்து ஓடிய வேகமும் ஓடிய ஓட்டமும் எப்படி இருந்தது என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருமையான ஓமையை இங்கே வெளிப்படுத்துகிறார். உண்மையான சிவஞானம் ஒரு மனிதனுக்கு வாய்க்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கமான ஆசை முதலிய குற்றங்கள் ஒழிந்து போகும். உண்மையான ஞானம் அந்த மனிதனுக்கு வருகிற பொழுது அந்த ஞான சுடர் விளக்கின் முன்பாக இருக்கிற ஆசை முதலிய குற்றங்களாகிய இருள் ஒழிவது போல, உண்மை ஞானம் நேர்பட்ட போது ஆசை ஒழிந்தது போல அதிசூரன் அங்கிருந்து ஓடினான். நிலைபட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைபட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினான். அதிசூரன் தன்னுடைய வீரர்களோடு புறங்காட்டி ஓடிய அந்த நிலை எப்படி இருந்தது? ஆர்வம் முதல் குற்றம் உண்மையான ஞானம் வந்த பொழுது ஓடியது எப்படியோ அப்படி இருந்தது என்பதை தெய்வ சேக்கிழார் அற்புதமான ஒரு சித்தாந்த ஓமையை நமக்கு இங்கே உணர்த்துகிறார். இப்படி வீரத்தால் வெல்ல முடியாத ஏனாதிநாத நாயனாரை நாம் வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்று மீண்டும் போருக்கு அழைக்கிறார் அதிசூரன். அப்படி போருக்கு அழைக்கிற பொழுது நாம் இருவரும் தனித்து போர் புரிவோம் என்று சொல்லி ஏனாதி நாயனாரோடு தனியாக போர் புரிகிறதற்காக ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். போர் தொடங்குகிறது. நாயனார் அந்த அதிசூரனை கொல்லுவதற்கு சமயம் தெரிந்து முன்னேறி சென்றார். சுத்த வீரராகிய நாயனாரின் வாள் நெருங்கி வருவதைக் கண்ட அதிசூரன் தன் நெற்றியை மறைத்துக் கொண்டிருந்த கேடகத்தை புறத்திலே எடுத்தான். ஏனாதி நாயனார் கொடியவனாகிய அவன் நெற்றியின் மேலே திருவெண்ணீற்றினை கண்டார். முன்பு இவர் மேல் காணாத திருவெண்ணீர். ஓ, ஒரு அடியாரை எதிர்த்தாய் இவ்வளவு நேரம் நான் போர் புரிந்து கொண்டிருந்தேன். இவருடைய நெற்றியிலே திருநீற்று பொலிவினை இப்பொழுது கண்டேன். இனி வேறு என்ன நினைக்க உள்ளது? இவர் சிவபெருமானது சீரடியார் ஆகிவிட்டார். இனி இவருடைய உள்ளம் எதனை நினைக்கிறதோ அதனையே செயல்படுத்தும் குறிப்பின் வழியே நான் வாழ்ந்திருப்பேன் என்று திருவுள்ளத்திலே நினைந்து கையில் உள்ள கேடகத்தையும் வாளினையும் கீழே போட கருதினார். திருநீற்றின் மேல் கொண்டம், பக்தி, திருநீற்றையை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் கீழானவர்களாக இருந்தாலும் அவர்கள் நாம் வணங்கத்தக்கவர்கள் என்பதை மனதிலே கொண்டு அவர் பகைவன் நெற்றியிலே திருநீர் கண்டு இதற்கு முன்பு இவர் மேல் காணாத திருநீர், அந்த கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீர் தான் கண்டார். அப்பொழுது நாயன்மாருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதை தெய்வ சேக்கிழார் அற்புதமாக அழகு தமிழிலே நமக்கு விளக்குகிறார். கண்டபொழுதே அந்த அதிசூரன் நெற்றியிலே திருநீற்றை கண்டபொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொலிவு மேல் கண்டேன், வேறு இனிது என், அண்டர்விரான் சீரடியார் ஆகினார் என்று மனம் கொண்டு இவர் தம் கொள்கையை குறிவழி நிற்பேன் என்று நின்றார். கேடகத்தையும் வாளையும் கீழே விடலாம் என்று கருதியவர் இந்த அதிசூரன் வஞ்சகத்தால் வெல்லக்கூடியவன். ஒருவேளை அவன் வஞ்சகத்தினால் வெல்ல கருதி நம்மீது வாளை பாய்ச்சுகிற பொழுது ஒரு
நிராயுதரை கொன்றார் என்ற பழி இவருக்கு வராதிருக்க வேண்டும் என்று நாயன்மார் எண்ணினார். வாளையும் கடகத்தையும் தாங்கி எதிர்த்து போர் செய்வாரை போல் அதிசூரன் முன் நின்றார். உடனே முன்னே நின்ற பாதகனாகிய அந்த அதிசூரன் தான் என்ன நினைத்து திருநீற்றை பூசி மறைத்து வந்திருந்தானோ அந்த வஞ்சகத்தை நிறைவேற்றிக் கொண்டான் என்று தெய்வச் சேக்கிழார் நாயன்மார் கீழே விழுந்த நிலையை தன் திருவாக்கியினால் சொல்லாமல் அந்த பாதகன் தன் கருத்தை நிறைவேற்றிக் கொண்டான் என்று இங்கே அற்புதமாக விளக்குகிறார். திருநீறு அணிந்தவரிடத்திலே ஏனாதிநாத நாயனார் காட்டிய பேரன்பினை கண்ட சிவபெருமான் சித்தாகாய வெளியிலே நின்று காட்சி தந்தார். அப்பகைவன் வாளால் உலக பாசத்தை அறுத்து கொண்ட ஏனாதி நாயனார் அவரை பார்த்து, நீ நம்மை விட்டு பிரியாதிருக்கும் பெருவாழ்வு பெருவாயாக என்று கூறி பொன்னம்பலத்தின் கண் பெருமான் எழுந்தருளினார். இதனை தெய்வச் செக்கிழார் பெருமான் 42 பாடல்களிலே மிக அற்புதமாக விளக்கி ஏனாதிநாத நாயனார் திருநீற்றிடத்திலே கொண்ட பேரன்பை போற்றி போற்றி இவரை பாராட்டுகிறார். ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே போற்றுகிறார். எனவே திருநீற்றின்பால் அன்பு கொண்டு திருநீறு அணிந்திருக்கக்கூடியவர்களை சிவனடியாராகவே கருதி சிவனாகவே கருதி அவர்களுடைய கொள்கை குறிப்பின் வழி நிற்பதே ஒவ்வொரு சைவ அடியார்களுடைய கடமை என்பதை இந்த வரலாற்றில் உணர்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருநீறு அணிந்த சிவனடியார்கள் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு துன்பம் செய்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் ஒரு அடியார்க்கு வேண்டும் என்பதும், அதனால் உயிரே போகுவதாக இருந்தாலும் அத்துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இறைவன் அருளே என்ற எண்ணமும் நமக்கு வர வேண்டும் என்பதை தெய்வ சேக்கிழார் உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை போற்றி வழிபடுவோமாக.